ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் லிட்டில் கிச்சன் நம்ம காது வந்து நம்ம வந்து தோடு போட்டுக்கும்போது தோடு போட்டு போட்டு எங்கள் அம்மாக்கெல்லாம் காது வந்து பெரிய ஓட்டையாயிடுறது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மாட்டல் போட்டுக்கிறோம் பட் இப்போ மாட்டல் கூட ரொம்ப ஒரு மாதிரி கர்நாடகா ஆகிடுத்து ஃபாரின் கண்ட்ரிலெலாம் இருக்கும்போது மாட்டலை போட்டுன்னு போனால் நல்லா இருக்கிறது இல்லை ஏன் எங்கள் அம்மாக்காவது ஏஜ் ஆகிட்டு தான் அந்த மாதிரி காது ஹோல் பெருசாகிடுது சின்ன குழந்தைகளுக்கே இப்பெல்லாம் காது ஹோல் பெருசாகிடுறது ஏன்னா ஹெவி ஹெவி பாட்டல் நம்ம ஹேங்கிங்ஸ் போட முடியறதில்ல போட்டானா அது வந்து காது ஹோல்ஸை பெருசாக்கி விடுறது அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக சில பேருக்கு அப்படியே பெரிய ஹோல் ஆகிட்டு அதை சர்ஜரி பண்ணி அதில் போட்டு அது திருப்பி அதே மாதிரி பல ப்ராப்ளங்கள் அதில் வந்துடுறது ஸோ இதுக்கு சிம்பிள் ட்ரிக்கு இப்போ பாருங்கள் இந்த காது இவ்வளோ பெரிய ஹோலாக இருக்குது இதில் வந்து நம்ம இப்போ தோடை போட்டோம் வச்சுக்கோங்களேன் இப்போ தோடு போட்டோம் எப்படி தொங்கிறது பாருங்கள் இதில் திருஹேம் போட்டு பாருங்க இப்படி தொங்கிறது இந்த மாதிரி தொங்கிறது அது மாதிரி இன்னொரு இன்னொரு இது போட்டேன்னா இதுவும் இந்த மாதிரி தொங்கிறது பற்றியெல்லாம் இப்படி தொங்கிறது இது மாதிரி அது மாதிரி இன்னொரு எதா போட்டேன்னா இதுவும் இப்படி தொங்கிக்கிறது ஏன்னா காது வந்து ஹோல் ரொம்ப பெருசு அப்புறம் நம்ம வந்து ஏதாவது மாட்டுறதுக்கு எதாவது போட்டோன்னா அப்படியே இந்த எண்டில் போய்ட்டு இப்படி இதாகிடுறது இதுவும் இப்படி ரொம்ப தொங்கிண்டு இந்த காதோட இந்த கீஷல் அப்படியே தெரியிறது ஹோல் அப்படியே தெரியறது பாருங்கள் என்னோடய ஹோல் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால இது நான் தே காதில் போட்டு திருக திரி இருக்கேன் திரிகிவிட்டும் இந்த மாதிரி இப்படி தொங்கிறது இது இப்போ நான் உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் அதை இந்த டேப்பை போட்டதுக்கப்புறமா அந்த சர்ஜிக்கல் டேப் பின்னாடி ஒட்டி இதை போட்டோன்னா நல்ல டைட்டாக இருக்கும் இப்போ பார்த்துக்கோங்க என்னோடய காது எப்படி தொங்குறதுன்னுட்டு இதுவே நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் இந்த சர்ஜிக்கல் டேப்பை ஒட்டினதுக்கப்புறமா அப்போ டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படின்னுட்டு காது ஹோல் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இதில் நான் இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு இது கொஞ்சம் ஹெவி இதை போடுறேன் வச்சுக்கோங்களேன் இதை போட்டு திரு திருகிறேன் பார்த்தீங்களா எப்படி தொங்கிறது பாருங்க பாருங்க தொங்கிறது இது இப்படி தொங்கி ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த டேப் போட்டு சர்ஜிக்கல் டேப் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் இது எவ்வளோ நல்லா ஃபிட்டாக அப்படியே நம்மளுக்கு இருக்கும் இதை வந்து சர்ஜிக்கல் டேப் சொல்லுவா இது வந்து அமேசானில் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது வெளியில் கடையில் கூட கிடைக்கிறது இந்த டேப்பை வந்து நம்ம இப்படி சின்னதாக ஒரு ஸ்கொயராக கட் கட் பண்ணிக்கணும் இது மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காது ஹோல் இருக்குது இல்லையா பாருங்கள் நான் இந்த காதுக்கு பின்னாடி அந்த சர்ஜிக்கல் டேப்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீஸு சின்ன பீஸை கட் பண்ணி பின்னாடி இதை பாருங்கள் ஒட்டியிருக்கேன் இது வந்து டிரான்ஸ்பரண்டாகிறதுனால நமக்கு தெரியக்கூட செய்யாது அப்படின்னு நான் ஒட்டினுடையது இந்த ஒட்டினதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த தோடை எடுத்து நான் இப்போ போடுறேன் இப்போ தோடை எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க தோடை போடுறேன் பாருங்க திருகு கூட திருகலை அப்படியே நிற்கிறது இப்போ திருகிறேன் திருக எடுத்து திருகிக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஜம்முன்னு காதில் தொங்காதிக்கு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் இந்த தோடு போட்டு காட்டுறேன் இன்னொரு தோடே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் இதுதான் டேப்பு இந்த டேப்பை வந்து நான் இந்த ஹோலில் இப்படி ஒட்டின்னு விடுறேன் பாருங்கள் தெரியுறதா இந்த மாதிரி ஒட்டி ஹோலில் ஹோலை பின்னாடி ஒட்டின்னு விடணும் நம்ம அப்புறம் நம்ம இந்த திரிகரடுத்து பாருங்க எவ்வளோ எவ்வளோ தொங்காது எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது பார்த்தீங்களா இது இனிமே தொங்கவே தொங்காது இதுக்கு பட்டனும் போட வேண்டாம் ஒன்றும் போட வேண்டாம் பாருங்க எவ்வளோ நல்லா டைட்டாக ஒட்டுறது நம்மளுக்கு தொங்கவே இல்லை தொங்குற ப்ராப்ளமும் இல்லை இது தொங்கவே தொங்காது ஏன்னா அந்த டேப்பு போய்ட்டு அப்படி நல்லா ஒட்டின்னு விடுத்தனால நம்மளுக்கு நல்லா இது ஃபிட்டாக இருக்கும் என்ன பண்ணாலும் படுத்திருந்தாலும் ஒன்றும் பண்ணாலும் அது நமக்கு இது இதாகாது நல்லா ஒட்டின்னு விடும் இதுக்கே நம்ம மாட்டெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது அப்படி இப்போ வந்து இந்த மாதிரி இந்த டேப்பால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை நான் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் இதை சொல்லி கொடுத்தா நேக்கு வந்து எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்தா நல்ல எவ்வளோ நல்லா டைட்டாக இதாகுது எந்த காதுக்கு எந்த விதமான தோடும் நம்ம போடலாம் ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் எழுதுங்க அடுத்த வீடியோ உங்கள் கூட இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோடு சந்திக்கிறேன் டில் தென் குட் பாய்